இப்போ நீங்கள் இது வரைக்கும் பண்ணதில் எதாவது நல்லா ரெகக்னைஷன் அதுக்காக வந்துருக்கேன் சார். அதாவது வேறு யாராவது கூப்பிட்டு பாராட்டு மாதிரி போன பேசுகிறாங்க அப்படின்னு. ஆ, இப்போ வந்து ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு கசல் ஒன்று பண்ணியிருந்தேன், ஒரு 3 வருஷம் முன்னாடி. இப்போ அந்த சாங் வந்து பிபி ஸ்ரீனிவாஸ் சார் கேட்டிருந்தார். கேட்டு அவருக்கு அவர் அப்போ உயிரோடு இருந்தபோது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு கூப்பிட்டு பாராட்டேன். ஒரு நாள் நேராக கூப்பிட்டார், நேராக வர சொன்னார். நேராக போய் அவரை மீட் பண்ணேன். மீட் பண்ணி ஒரு 1 hour அவர் எனக்கு வந்து இவர் அவர் வந்து பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லி ஒரு நாள் அவரை மீட் பண்ணி பேசணும். அந்த சாங் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்ப இந்த காட்டல் சாங் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் சாங் நீங்களே இல்ல இல்ல லிரிக் நான் எழுத மாட்டேன். என் ஃப்ரெண்ட் பாலான் ஒருத்தர் இருக்காரு, என் கூட நானும் அவரும் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சோம். அவர் வந்து கவிதைகள் ரொம்ப அழகா எழுதுவாரு. அவர் வந்து பாடல் எழுதுறதுக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும். அவர் ஆக்சுவலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. அவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ வந்து வைசாக்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த நானும் அவரும் எப்பவுமே வந்து சின்ன வயசுல ஒன்னா படிச்சிருந்தாரு. நான் அப்பப்ப டியூன் போடுவேன், அவன் அவர் வந்து அதுக்கு எதிராக எழுதுவாரு. அப்படியே நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இல்ல நம்ம இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், அது வந்து சரி ப்ராப்பரா உட்காந்து ஒரு பாடல்கள் பண்ண ஆரம்பிக்கலாம்னு பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி. அது பண்ணி பண்ணி இப்போ ஒரு 30-40 பாட்டு நாங்க பேர் சேர்ந்து பண்ணிருக்கோம். பாட்டு பண்ணிருக்கோம். இப்ப ரீசெண்டா அதுல பண்ணது காட்டல். இண்டிபெண்டன்ட் மியூசிக்ன்றது காட்டல் என்னோட ஃபர்ஸ்ட். சோ ஆல்பம் சாங்ஸ்ன்றது வந்து எப்படின்னா அது வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட பாடல். அது அதை வந்து நாங்க எடுத்து கவர் பண்ணோம். அத என்னோட பியானோ வெர்ஷன் மாதிரி நான் ஒண்ணு ஃபார்ம் பண்ணேன். எங்க போனதாசான் அதுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் கப்பா டிவின்னு ஒரு சேனல் இருக்கு கேரளால, அந்த மியூசிக் மோஜோன்னு ஒரு ஷோ வரும். அது மியூசிக் மோஜோன்ற ஒரு பெரிய மியூசிக் ஷோ. அதுல அதுல வந்து 12 சாங் நாங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அதுல 4 என்னோட ஓன் கம்போசிஷன். கப்பா டிவி கப்பா டிவி கேரளால ரொம்ப ஃபேமஸ் ஆன சேனல். சோ அதுல ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து மியூசிக் மோஜோ. நீங்க பண்ண அந்த குறும்படங்கள்ல யாருமே சினிமாக்கு போல சில பேர் போயிருக்காங்க. அவங்களுக்கான டைம் கரெக்டா அமையும் போது அவங்க எனக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மட்டும் எடுக்கிற முடிவு கிடையாது. அது ஒரு சினிமான்றது ஒரு ப்ரொடியூசர் கண்டிப்பா, அது ஒரு பெரிய பெரிய 1000 பேர் ஒர்க் பண்ற ஒரு இடம் அது. சோ அதனால எனக்கான கரெக்ட் ஸ்கிரிப்ட் அமையும் போது அடுத்து நான் வந்து படம் பண்ணுவோம். நான் செப்பரேட்டா தான் படம். இப்போ குறிப்பிட்ட யார் யாருக்கு பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி? யார் யாருடைய அப்கமிங் கம்போசர்ஸ் நிறைய பேருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து இன்னும் பெருசா பெரிய கம்போசர்ஸ்க்கு நான் பண்ணதில்லை. ஏன்னா பெரிய கம்போசர்ஸ் அவங்க அவங்களே பண்றது. நான் பெரிய கம்போசர்ஸ்க்கு ரொம்ப நான் செஞ்சிருக்கேன். மலேசியன் ஆல்பம்ஸ் எல்லாம் இருக்கு. மலேசியால மலேசியன் ஆல்பம்ஸ், ஜெர்மனியில், ஆஸ்திரேலியாவில் நிறைய ஆல்பம்ஸ்லாம் நான் நிறைய ப்ரோக்ராமிங் மிக்சிங்லாம் பண்ணி கொடுத்தேன் அங்கே இருக்கிற கம்போசர்ஸ்க்கு எல்லாம். இப்போ அந்த இது நாளைய இயக்குனர் எல்லாம் பண்ணீங்க இல்லையா? நாளைய இயக்குனர்ல பண்ணும்போது உங்க மியூசிக்னு யாராவது அதை குறிப்பிடத்தக்க அளவுக்கு அந்த அதுல வந்து படங்கள் பாராட்டு பெற்று இருக்கலாம். உங்க மியூசிக்னு சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லைக் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் கூட சொல்லியிருக்காங்க. நான் அதுதான் யூடியூப்ல இப்ப நம்ம போடும்போது யூடியூப்ன்றது ரொம்ப பெரிய ஒரு சர்வதேச அளவுல ஒரு பிளாட்ஃபார்ம். யார் வேணா பாக்கலாம், இந்த மொழியில இருந்து வேணா பாக்கலாம். சோ அதுல நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அது கீழே வர கமெண்ட்ஸ் வந்து ரெண்டுமே இருக்கும், பாசிட்டிவாகவும் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு. ஸோ அதை நான் என்னோட எல்லா ஒர்க்ஸும் நான் பார்க்கும்போது ஓரளவு மக்கள் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் நல்லா தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அது வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு நம்பிக்கை ஜாஸ்தியாக சரி நம்ம எதுவும் நல்லா பண்ணுறோம் சரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சரி
எங்கேயுமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றது எழுபதாவது. இப்போ ரஜினி எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் ரஜினி பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்கிறாங்க. அதே மாதிரி கமல் இதை கொண்டாடினாலும் கமலை பிடிக்காதவங்க இருக்கதான் செய்வாங்க. இல்லை அப்படி சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தனும் ஏற மாதிரி அவ்வளோ பிடிக்காதுங்க. அப்படி நிச்சயமா எல்லாத்துலயும் ரஹமான் சார் பிடிக்கும் நிறைய பேர். அது இப்ப இந்த சாங் கேட்டேன் அதுல அது ஏதாவது நீங்க அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? இல்ல தமிழ் பாடு நம்ம தமிழ்ல வந்து அவன் அதை கேட்டுட்டு அதுக்கு அவனுக்கு என்ன யோசனைகள் வருதோ, அது என்ன சிச்சுவேஷன் நாங்கள் விற்கிறோமோ. காற்றில் பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, காற்றில் வந்து ஒரு ஒரு பொண்ணோட எமோஷன்ஸ், அதுதான் அந்த பாட்டோட ஓவரால் ஃபீல். ஒரு ஒரு பொண்ணு எப்படிலாம் அவள் கற்பனை பண்ணுறா, அவனோட காதல் எப்படிலாம் அவள் கற்பனை பண்ணுறா அப்படின்றது தான் வந்து அந்த பாட்டோட இது. ஸோ அது பேஸ் பண்ணி நாங்கள் அந்த மாதிரி ஒரு லிரிக்கில் போனோம். நாங்கள் இப்படி இந்த இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். கம்பேரிசன் காதல்ன்றது எத்தனையோ வாட்டி சொல்லிட்டாங்க, அது எப்படி நம்ம புதுசா சொல்லணும்ன்றது அதை பேஸ் பண்ணி பண்ணதுதான் காற்று. அடுத்து வர பாடல்களும் டூயட் இருக்கு, அது மாதிரி சில பாடல்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ படத்துக்குன்னா ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கு, அதுக்கு எந்தெந்த இடத்துல டைரக்டர் பாடல் சொல்றாரோ அதை வந்து நம்ம பேஸ் பண்ணி நீங்க கொடுக்கறது இயல்பு. இப்போ ஆல்பம் போது நீங்க தனித்தனி பாடல் போது இதுக்கு எப்படி நீங்க அந்த சிச்சுவேஷனை யோசிக்கும் போதே கான்செப்ட் யோசிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணலாம். இல்லை அது எப்படி அது அதுக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ஸ்டோரி மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும். எப்பவுமே வந்து நம்ம இல்ல நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள் சில பாதித்த விஷயங்கள் பாதித்த விஷயங்கள் பிடிச்ச விஷயங்கள் வந்து லவ்ன்றது எல்லாருமே ரொம்ப பிடிச்ச விஷயம். சோ இப்போ ஒரு சரி ஒரு கேர்ள் சைட்ல இருந்து ஒரு லவ் போர்ட்ரே பண்ணலாம், ஒரு ஒரு பொண்ணு சைட்ல இருந்து ஒரு லவ் போர்ட்ரே பண்ண அப்படி இருக்கும் அப்படின்றது. இல்ல ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படி இருக்கும். இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை மிஸ் பண்றான், இல்ல அவங்க அம்மாவை மிஸ் பண்றாங்க, இல்ல அவங்க அப்பாவை மிஸ் பண்றான், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப அம்மாவை மிஸ் பண்ணும்போது அம்மா சாங் ஒண்ணு வரும், அது எப்படி அவன் எமோட் பண்றான், எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றான்றது ஒரு நாங்க ஒரு இசை மூலமா கொடுக்குறோம். இப்போ ஒரு ஓவியர் மாதிரிதான் யோசனையில என்ன வருதோ அதை வரையறாங்க. இண்டிபெண்டன்ட் பொறுத்த வரைக்கும் அப்படி, பட் படம்ன்றது அந்த கதைக்கு ஏன்னா இதுல அனுபவம் நிறைய இருந்ததுன்னா அது ஈஸியா பண்ணலாம். இது இப்போ இந்த லாஸ்ட்டாக பண்ணது சிச்சுவேஷன் கொடுத்ததெல்லாம் நீங்கள் இல்லை நானும் என்னோட ஃப்ரெண்ட் பாலாவும் உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் இந்த பாட்டு டியூன் பண்ணதுக்கப்புறம் வந்து. இது எத்தனை வருஷம் ஆகுது? இந்த பாட்டு இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலாக, பட் இதை நாங்கள் ஒரு ஒன் இயர் பிஃபோரே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அவர் சென்னை பேஸ்ட் தானே? அவர் சென்னை பேஸ்டு தான், இங்கே என் கூட தான் படித்தார் அவர். ஸோ அவருக்கு இதில் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி, பட் சூழ்நிலை காரணமாக அவன் வீட்டு வேலை செஞ்சுதான், அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் அவனும் வந்து
சினிமா உள்ள வந்துடும் போது அவர் நிச்சயமா யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பெரிய பக்க பலம் என்னோட பாடல்களுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய இதுவாக இருந்தது சப்போர்ட்டாக இருந்தது. ஏன்னா சின்ன வயதுல இருந்து ஒன்றா இருந்திருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இதாக இருக்கும் கண்டிப்பாக. அதுவும் ஒரு வெற்றிக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். ஏன்னா இப்போ இளையராஜாவும் வைரமுத்தும் கொடுத்த வெற்றியை அவர் வேறவங்களோட சேர்ந்து கொடுக்கும்போது வர்றதில்லை இல்லைங்களா? ஏன்னா அந்த மண் மண்ணோட வர்றாங்க அந்த பேஸ் ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி இருக்கும்போது அது ஒரு சக்சஸ் ஆகிடும். சில பேர்த்த சிங்க் ஆகிடும் சில பேர்த்த சிங்க் ஆகாது. இந்த காட்டல் பாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து பாடியிருக்கவங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது. ஓ சரி சரி. அவங்க மகாராஷ்டிரா சிங்கர் அவங்க சாவனி ரவீந்திரன் பேர். அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது. பட் அவங்க ரொம்ப ஈடுபாடு காமிச்சு ஒரு 8-9 மணி நேரம் வந்து அவங்களுக்கு நான் வார்த்தைகள் முதல்ல சொல்லிக் கொடுத்தேன். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் என்னென்ன வார்த்தைகள் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க சாவனி ரவீந்திரன் சாவனி 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 SAVANI சாவனி SAVANI சாவனி ரவீந்திரா அவங்க மகாராஷ்டிராவில் இருக்காங்க. ஸோ அவங்க என்னோட ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ மற்றபடி அவங்க ப்ரொஃபஷனல் கிடையாது இதில் ப்ரொஃபஷனல் சிங்கர். அவங்க வந்து மராத்தி இண்டஸ்ட்ரியில் நிறைய பாடல்கள் பாடிருக்காங்க. தமிழ்லலாம் அவங்க பாடினது கிடையாது. ஸோ அவங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இந்த பாடல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னும் போது நாங்கள் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு இது இது ஏன் அது மாதிரியான இதை வந்து அதாவது இப்போது நீங்கள் இருந்தாலும் 9 மணி நேரம் அவங்களுக்கு இதை இது பண்ணி பண்ண அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு சில பேர்கிட்ட வந்து இப்போ சாவனிட்ட வந்து ஒரு குவாலிட்டி இருக்கு. அவங்க அவங்களோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் கேட்கறதுக்கு. அவங்களோட டோனு ரொம்ப ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அவங்களுக்கு பாடும்போது. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இந்த பாட்டுக்கு தேவைன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்கள சொல்லிக் கொடுத்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். நான் தமிழ் சிங்கர்ஸும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், மலையாளம் சிங்கர், மராட்டி சிங்கர். உங்களை தனிப்பட்ட முறையில் அவ்வளோதான், அதுக்காக மட்டும்தான். இப்போ திருப்பி வந்து நம்ம இங்கே இருக்கிற சிங்கர்ஸே நிறைய பேர் வச்சு யூஸ் பண்ணும்போது கேட்ட குரலே தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். புதுசாக ஒன்று கேட்கும்போது வந்து எப்பவுமே வந்து நிறைய பேருக்கு பிடிக்குது. அது அவங்களோட ஃப்ளேவரே வேற. அவங்களோட ஃப்ளேவர் வந்து நம்மளோட இதில் ஜாயின் ஆகும்போது வந்து ஒரு புது சவுண்டு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி என்ன மெத்தட் அதாவது